ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் டாட்டாவோடைய 1212 எல்பிடி ட்ரக்கோடைய டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோவில் அதே 1212 எல்பிடி ட்ரக்கோடைய ஒரு குவிக் கம்பேரிசன் பண்ண போகிறோம். இதோடைய மெயின் காம்படிஷனான மஹிந்திரா ஃபியூரியோ 12 மற்றும் எய்ச்சர் ப்ரோ 2110 ட்ரக்கோட. ஆனால் அதுக்கு முன்னாடி அவசியம் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேனலில் இதே போல் எல்லா விதமான கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மற்றும் கார்ஸுடைய வேரியன்ஸ் ரிவ்யூஸும் நீங்கள் தமிழில் பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களை மோட்டிவேட்டடாக வைக்கிது. அதனால் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இன்றைக்கி நமக்கு இந்த டாடா 1212 எல்பிடி ட்ரக்கை வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த யூஆர்டி மோட்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் ஷோரூம். இப்போதைக்கு இந்தியாவில் அதிகமாக செயலாகக்கூடிய டாடா ட்ரக் இந்த 1212 எல்பிடி. அப்படின்னு இருக்கும்போது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டாப்பான காம்படிஷனோட தான் போட்டி போடுது. இந்த காம்படிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா ஃபியூரியோ 12, அசோக் லைலாண்ட் ஈகோமெட் 1215 HE மற்றும் எய்ச்சர் ப்ரோ 2110. இத்தனை காம்படிஷன் இருந்தாலுமே இது எல்லாத்த விட ஏன் இந்த எல்பிடி 1212 பெட்டரான சாய்ஸாக இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல் படியாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளான டிசைன். பல வருஷமாக இந்த வண்டியோடைய கேபின் டிசைன் ரோட்டில் பார்த்துட்டு தான் இருக்கோம். டிசைன் இவ்வளவு சிம்பிளாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி மெயின்டெனன்ஸ் மற்றும் ஈஸி ஸ்பேர் பார்ட்ஸ். ஏதாவது டேமேஜ் ஆனாலுமே அந்த பேனலில் மாற்றுறது ரொம்ப சுலபம், பார்ட்ஸும் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மஹிந்திரா ஃபியூரியோ மற்றும் எய்ச்சர் ப்ரோ 2110 இன்னும் கொஞ்சம் மாடர்னான கேபின் டிசைன் இருக்குது. அதனால் பார்ட்ஸ் கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. டாடா மோட்டோர்ஸோடைய கார்ஸாக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி, சேஃப்டி அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இந்த 1212 எல்பிடிக்கு ஆல் ரவுண்ட் ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் இந்த மெட்டல் பம்பர்ஸ் கிராஷ் சேஃப்டிக்கு ஏற்ற மாதிரி. கண்டிப்பாக காம்படிஷனை விட பெட்டரான சேஃப்டி தரும்னு சொல்கிறாங்க டாடா மோட்டோர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். அடுத்தபடியாக இந்த ட்ரக்கோடைய லோடு கெப்பாசிட்டி பற்றி பேசுவோம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 22 அடி நீளம் இருக்கிற லோட் பாடி வெர்ஷன். இதை தவிர இந்த 1212 எல்பிடிக்கு 17 அடி மற்றும் 20 அடி நீளமுள்ள லோட் பாடி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் மஹிந்திரா ஃபியூரியோவுக்கு 17 அடி நீளம் ஆப்ஷன் இல்லை, 19 அடி தான் அந்த வண்டியோடைய பேஸ் மாடல். இந்த ரெண்டு வண்டிகளுக்குமே கிட்டத்தட்ட 12,000 கிலோவுக்கு கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் இருக்குது. ஆனால் பேலோட் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா எல்பிடி 1212 தான் 6.8 டன் கெப்பாசிட்டி இருக்குது, மஹிந்திரா ஃபியூரியோவுக்கு 6.4 டன் தான் கெப்பாசிட்டி இருக்குது. வேறு எந்த காம்படிஷனுக்கும் இந்த லெவல் லோட் கெப்பாசிட்டி இல்லை. மஹிந்திரா ஃபியூரியோ 12 மற்றும் எய்ச்சர் ப்ரோ 2110 24 அடி லோட் பாடி நீளம் ஆப்ஷன் தருது. இருந்தாலும் இந்த 1212 எல்பிடி அது எல்லாத்த விட அதிகமான லோடு கெப்பாசிட்டி தருது. அடுத்தது மெக்கானிக்கல் ரீதியாக பேச போனால், டாட்டாவுடைய இந்த லாங் பிளாட்ஃபார்ம் ட்ரக் சேசி பல வருஷங்களாக நல்லாவே தெரியும். நல்ல ஹெவி டியூட்டி தாங்கக்கூடிய சேசி தான் இது. டயர்ஸை பற்றி பேச போனால், 8.25R20-16PR ரேடியல் டயர்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரக்குக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் ஆப்ஷனலாக வருது. வேறு எந்த காம்படிஷனுக்குமே டியூப்லெஸ் டயர்ஸ் ஆப்ஷன் இல்லை. இந்த வண்டியோடைய காம்படிஷன் எல்லாத்துக்குமே இதே 6-wheel கன்ஃபிகரேஷன் தான். அடுத்தது சஸ்பென்ஷன் பற்றி பேச போனால், ஃப்ரண்ட்டுக்கு பேரபாலிக் லீவ் ஸ்ப்ரிங்ஸோட ஹைட்ராலிக் டபுள் ஆக்டிங் டெலஸ்கோபிக் ஷாக் அப்சார்பர்ஸும் வருது. அதே சமயம் மஹிந்திரா ஃபியூரியோ 12 ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங்ஸ் மட்டும்தான் வருது. இதனால் இந்த 1212 எல்பிடிக்கு பெட்டரான கேபின் கம்ஃபர்ட் மற்றும் NVH இருக்கும். அதே சமயம் பேக் சஸ்பென்ஷன் எப்பவும் போல லோடு தாங்கிறதுக்காக செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங்ஸ் தராங்க. ஓவர்லோடு வச்சாலுமே தாங்குகிற அளவுக்கு டியூன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபியூல் டேங்க் பற்றி பேச போனால், இந்த எல்பிடி 1212 160 லிட்டர் கெப்பாசிட்டியோட டீசல் டேங்க் வருது. கூடவே BF6 கம்ப்ளையன்ஸுக்காக டீசல் எமிஷன் ஃப்ளூயிடுக்கு தனி டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. மஹிந்திரா ஃபியூரியோ 12 மற்றும் எய்ச்சர் ப்ரோ 2110 190 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த எல்பிடி 1212 அந்த ரெண்டு காம்படிஷனை விட அதிகமான மைலேஜ் வரும். அடுத்தபடியாக கேபினுக்கு உள்ளே போய் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்ப்போம். ட்ரெடிஷ்னலான கிளாசிக் கேபின் டிசைனாக இருந்தாலுமே காம்படிஷனை விட பெட்டரான கம்ஃபர்ட் ஆஃபர் பண்ணுது இந்த எல்பிடி 1212. கேபினுக்கு உள்ள இன்டீரியர் டிசைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் போலவே சிம்பிளாக தான் வச்சுருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் யூசர் ஃப்ரெண்ட்லி நேச்சர், அதோட பார்ட்ஸுக்கான அவைலபிலிட்டி. இருந்தாலும் இந்த கேபின் ஏராளமான ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணுது. டிசைன் மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாடர்ன் டிசைன் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. மேலும் கூடுதல் ஒரு SUV போன்ற அப்பீல் தர்றதுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது, இன்க்ளூடிங் ஆவரேஜ் மைலேஜ், எஃபிஷியன்சி, ட்ரிப் மீட்டர் A மற்றும் B,
அதோட டோட்டல் என்ஜின் ரன்னிங் டைம் மற்றும் டீசல் எமிஷன் ஃப்ளூயிடுக்கான டேங்க் கேஜ். அதுக்கு அடுத்து ஹைலைட் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த டாடா பிராண்டட் ஆடியோ சிஸ்டம். இதில் FM, AM ரேடியோ, USB மற்றும் ஆக்ஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. ஆனால் பெஸ்ட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ சிஸ்டமுக்கு ரெண்டு பிளாபங்க் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மீதி எந்த வண்டிக்கு ஆடியோ சிஸ்டம் இருந்தாலும் சரி, இந்த 1212 LPT-யோடைய ஆடியோ சிஸ்டம் பெட்டரான ஆடியோ குவாலிட்டி தரும். அடுத்தது கியர் பாக்ஸுக்கு வருவோம். இந்த LPT 1212-க்கு இந்த கேட்டகரியில் 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்குது. அதே சமயம் மஹிந்திரா ஃபியூரியோ 12-க்கு 6-speed மேனுவல் கியர் பாக்ஸும் ஐச்சர் ப்ரோ 2110-க்கு 7-speed மேனுவல் கியர் பாக்ஸும் இருக்குது. இருந்தாலும் இந்த கியர் பாக்ஸுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி இருக்குது. அடிக்கடி கியர் டவுன் பண்ண அவசியம் இருக்காது. லைட்டாக இருக்கிறதுன்னு மட்டும் இல்லாமல் கிளச்சுக்கும் கியர் பாக்ஸுக்கும் காம்படிஷனை விட அதிகமான லைஃபும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த டாடா எல்பிடி 1212-க்கு ஸ்டாண்டர்டாக இந்த ஸ்ப்ரிங் லோடட் நியூமேட்டிக் ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வருது. அதாவது டிரைவருடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி சீட்டுடைய ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீலும் ஸ்டாண்டர்டாக வருது. அசோக் லைலாண்ட் ஈகோமெட்டுக்கு இந்த ஃபீச்சர் இல்லை. அடுத்தபடியாக இந்த டாடா 1212 LPT-யோடைய என்ஜினை பார்ப்போம். இந்த கேட்டகரியிலேயே இருக்கிறதுலே காம்பேக்டான என்ஜின் தர்றது இந்த ட்ரக் தான். 3300cc அதாவது 3.3 liter என்ஜின் கெப்பாசிட்டி இருக்குது. இது ஒரு இன்லைன் வாட்டர் கூல்டு டைரக்ட் இன்ஜெக்ஷன் டீசல் என்ஜின். 125 PS மேக்ஸிமம் பவரும் 390 Nm மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் மஹிந்திரா ஃபியூரியோ மற்றும் ஈச்சர் ப்ரோ போன்ற காம்படிஷனுக்கு இதை விட அதிகமான பவர் அண்ட் டார்க் இருக்குது. இருந்தாலும் ஆக்சலரேட் பண்ணும்போது ஃப்ளாட்டான டார்க் கர்வ் இருக்கிறது இந்த எல்பிடி 1212-க்கு. அதனால் பெட்டரான கிரேடபிலிட்டி மட்டும் இல்லாமல் பெட்டரான மைலேஜும் தரும். மீதி எந்த காம்படிஷனை விடவும். ரொம்ப முக்கியமாக சர்வீஸ் இன்டர்வெல்ஸும் அதிகம். அதாவது என்ஜின் ஆயில் மாற்றுறதுக்கு 60,000 km ஒரு தடவை தான். டிஃபரன்ஷியல் ஆயில், கிளச் ஆயில் மற்றும் பவர் ஸ்டீரிங் ஆயில் 120,000 km ஒரு தடவை தான் மாற்றணும். மற்றும் கூலண்ட் ஆயில் 240,000 km ஒரு தடவை தான் மாற்ற வேண்டியது வரும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா 1212 LPT ட்ரக் மஹிந்திரா ஃபியூரியோ 12 மற்றும் ஐச்சர் ப்ரோ 2110 போன்ற காம்படிஷனோட கம்பேர் ஆகுது. காம்படிஷனுக்கு இதை விட அதிகமான பவர் மற்றும் லோட் பாடி சைஸ் இருந்தாலுமே அதிகமான கெப்பாசிட்டி, ரிலையபிலிட்டி மற்றும் குறைந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் லாங்கர் சர்வீஸ் இன்டர்வல்ஸ் தர்றது இந்த எல்பிடி 1212 தான். அதே சமயம் தேவையான பவரோட நல்ல மைலேஜும் தருது. இந்த பிரைஸ் கேட்டகரியில் உண்மையாகவே இது நல்ல வேல்யூ ஃபார் மணி டீலாக இருக்குது, எல்லாத்தை விட குறைந்த விலையில். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.